வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இது நான் உங்கள் இளையராஜா. இப்போ நம்ம நண்பர் வந்து நவாஸ் இருக்காங்க. இப்போ இந்த காணொலி எதுக்காக அப்படின்னா, நம்ம நவாஸ் வந்து இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா, மிஷின் எம்ப்ராய்டிங் வந்து இவர் வந்து ஸ்பெஷலிஸ்ட், நல்லா பண்ணுவாங்க. மிஷின் எம்ப்ராய்டிங்கு ஆரி ஒர்க்கு எல்லாமே பண்ணுவாங்க. அந்த மிஷின் எம்ப்ராய்டிங் வந்து இப்போ ஒரு வந்து போட்டுட்ருக்காங்க. அதை போடுறத வந்து நான் ஒரு சின்னதாக ஒரு சிம்பிள் மாடல் தான், அதை வந்து நான் அப்படியே ஷூட் பண்ணியிருக்கேன். நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து எல்லாத்தையும் நம்ம கொண்டு வரலையா, நம்ம தையல் துறை சார்ந்ததில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கொண்டு வந்துட்ருக்கோம். நிறைய அவங்கக்கிட்ட இருக்கிற ப்ளஸ் மைனஸ் இதெல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்து அதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்கிட்டு இருக்கலாம். இப்போ எம்ப்ராய்டிங் போடுறவங்க நிறைய பேர் வீட்டிலேருந்து ட்ரை பண்ணுறவங்க இருப்பாங்க, எம்ப்ராய்டிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. அதை இவர் போடுறத பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் தேர்ப்பு அதுலேருந்து எடுத்துக்க முடியும். அதனால் அதை நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து நீங்கள் நம்ம உங்கள் வீடியோவை நம்ம போடலாம். நீங்கள் சிம்பிள் ஒர்க் தான் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஏன்னா சீக்கிரமும் முடிச்சிட்டீங்க. ஆமாம், எதுவுமே மார்க் இல்லாமல் வேற பண்ணியிருக்கீங்க. போடாமல் சும்மா கையில் மட்டும் லைட்டாக அங்கங்கே ஒரு சில டிசைன் டிசியில் போட்டுட்டு நீங்கள் பண்ண மாதிரி பண்ணீங்க, நான் பார்த்தேன். அதை அவங்களுக்கு பார்க்கும்பொழுது இது இந்த மாதிரி ஒரு வேலைலாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கிடைக்கும். இது சின்ன வீடியோ தான். நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் போடும்பொழுது அந்த இதை நம்ம வந்து சவுண்டை மிஷின் சவுண்ட் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் அதை கட் பண்ணிட்டு அப்படிதான் போடுறோம். அதில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றது சின்னதாக ஒரு வீடியோ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆனால் இப்போ இது வந்து ரொம்ப சின்ன டிசைன், ரொம்ப ரொம்ப சின்ன டிசைனு, அதாவது சிம்பிளாக பண்ணுற டிசைனு. ஏன்னா எதுவுமே முன்னுக்குட்டி வரைஞ்சி நம்ம சாப்பா போட்டு போடாமல் ஈஸியாக பண்ணுற மாதிரியான ஒரு டிசைனு. சரி, இதை வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு வீடியோவை நம்ம காமிக்கலான எம்ப்ராய்டிங் வீடியோஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால சும்மா இது ஒரு ஸ்டார்டிங் வீடியோவாக இதை நம்ம போடுவோம். அதுக்கப்புறம் பெரிய பெரிய டிசைன்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து காணொலிகளாக நம்ம பண்ணலாம். துணி சுருக்கம் இல்லாம இருக்கிறதுக்காக போட்டு அப்படியே தைக்க ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ அந்த ப்ளூ கலர் ப்ளவுஸ் இல்லையா, இதுக்கு வந்து கிரீன் கலர் சாரீ, இப்போ இதுக்கு வந்து கிரீன் கலர் நூல் மாட்டிட்டு பைப்பிங் மாதிரி நம்ம கொடுப்போம் இல்லையா, அந்த ரோப் வச்சு பைப்பிங் ரோப்பை வச்சு லோட் ஸ்டிச், அதாவது அந்த ஆரி ஒர்க்லாம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி லோட் ஸ்டிச் மாதிரி இதில் நான் கொடுக்க போகிறேன். அதுக்கு ஸ்டார்டிங்கில் இந்த ரோப்பை வச்சு ஃபஸ்ட்டு இது மாதிரி ரஃபாக தைச்சிக்கணும். இது வந்து ரஃபாக தான் தைக்கணும் ஃபஸ்ட்டு, கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக தைச்சிட்டு வரணும். அந்த பெண்ட் ஆகிற இடத்துலலாம் வந்து கரெக்டாக நம்ம கொடுக்கணும். மிஷின் எம்ப்ராய்டிங் வந்து நம்ம இது மாதிரி ஸ்டாப் பண்ணி தான் தைக்க முடியும், ஒரே லென்த்தாக வந்து தைக்க முடியாது. கரெக்டாக அந்த நெக்கு எண்ட் வரைக்கும் அளவு வச்சு கட் பண்ணிட்டு நூலை எடுத்துட்டு இப்போ ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ இது முடிஞ்சது. இப்போ நம்ம திருப்பியும் ஆரம்பித்த இடத்துலருந்து ஃபுல்லாக திக்னஸ்ஸாக லோடு ஏற்றுற மாதிரி தைக்கணும். நல்லா கேப் இல்லாமல் நெருக்கமாக இந்த மாதிரி ஃபுல்லாக லோடு ஸ்டிச் பண்ணோம். பெண்டிலெலாம் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு கூட அப்புறமா தைச்சிக்கலாம்.
இந்த பெண்ட் ஆகிற இடத்துல எல்லாமே நம்ம நல்லா திருப்பி திருப்பி ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி கரெக்டாக அந்த நேர் வாட்டம் வரா மாதிரி வச்சு தைக்கணும். ரொம்ப கஷ்டமான டிசைன் இல்லை, இது கொஞ்சம் ஈஸியாக தைக்கிற டிசைன் தான். ஓகே, இப்போ இது முடிஞ்சது. இப்போ இதுக்கப்புறம் வந்து இப்போ இதுக்கு மேலே ஒரு சின்னதாக நம்ம டிசைன் மாதிரி போடுவோம். அதுக்கு வந்து இன்ச் டேப்பில் ஒவ்வொரு இன்ச்சாக நான் மார்க் பண்ணுறேன். ஏன்னா இப்போ இதுக்கு வந்து நான் சாப்பை போடல, டிசைன் ஃபஸ்ட்டே வரைஞ்சி ட்ரேசிங் பேப்பரில் வரைஞ்சி நம்ம சாப்பை போட்டு தைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து இன்ச் டேப்லேயே ஒவ்வொரு இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த மாதிரியே வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். இது வந்து நம்மளோட ஐடியா தான். நம்ம எவ்வளோ வேணாலும் டிசைன்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஒரு அளவு நமக்கு ரஃபாக ஒரு மெஷர்மெண்ட் இருந்தால் போதும், அதை வச்சு பண்ணலாம். ஆனால் அது வந்து வேலையை நம்ம அதை கரெக்டாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது ஈஸியாக இருக்கும். கற்றுக்கிறது ஒன்று, இன்னொன்று வந்து நம்மளோட ஐடியா. இப்போ எனக்கு அந்த அகலமும் ஜாஸ்தியாகாமல் இருக்கிறதுக்காக நான் அந்த அளவையும் நான் மார்க் பண்ணிடுறேன். இப்போ ஒரு 1.5 இன்ச் பார்டர் மாதிரி போடணும் அப்படின்னா 1.5 இன்ச், 1 இன்ச் பார்டர் வேணும்னா 1 இன்ச், அந்த மாதிரி இந்த நெக்கோட லைன்லேருந்து அந்த அளவையும் மார்க் பண்ணிட்டேன்னா எனக்கு வெளியில் வந்து நான் போகாத அளவுக்கு தைக்கும் போது, ஏன்னா நம்ம டிசைனை சாப்பா போடாமல் தைக்கிறோம் இல்லைங்களா, அதனால் வந்து ஒரே மாதிரி வரணும் அப்படின்றதுக்காக நான் அந்த மார்க்கையும் போட்டுக்கிறேன். ஃபுல்லா அப்படியே ஃபுல்லா போட்டுக்க வேண்டியதான். இதுல வந்து நான் ஃபுல்லா அப்படியே தைக்கிறது ஃபுல்லாவே தான் காமிக்க போறேன். ஓகே, இது முடிய போகுது. மார்க் பண்ணியாச்சு. நம்ம வந்து அவருக்கு பேசும்போது ஒரு பர்சனலா பேசும்போது எதார்த்தமா பேசுறோம் இல்லையா. பாருங்க கரெக்டாக சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து ஒரே சிங்கிள் பிரேக்குன்னு சொல்லுவாங்க, ஒரே பிரேக்கில் பூ மாதிரி பண்ணுறது. ஒரு கோடு விட்டு ஒரு கோடு. இந்த ஃப்ளவருமே வந்து திருப்பி திருப்பி தான் தைக்கணும், ஒரே வாட்டரில் நம்மளால் தைக்க முடியாது. இப்போ இது வந்து ப்ளூவில் க்ரீன் அப்படின்றதுனால கொஞ்சம் டல்லாக தெரியுது. இதே வந்து டார்க் கலரு சாரி கலர் வந்து நல்ல ஆப்போசிட் கலராக இருக்குது அப்படின்னா இன்னும் நல்லா டார்க்காக தெரியும். நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் நம்ம வந்து டார்க்காகவே கலர்ஸ் வர மாதிரி இருந்தால் கூட நம்ம போட்டு விடுவோம். அவ்வளோதான். இது வந்து இந்த மாதிரி 4 பூ 4 கள்ளி தைக்கிற மாதிரி. இது வந்து இது ஒரு டைப்பு, இந்த மிஷின் பண்ணிங்களா, இது ஒரு டைப்பு. இப்போ இது 4 சைடும் திருப்பி திருப்பி தைச்சதான் இது ஒரு பூ மாதிரி வந்துடும் ஷேப்பு. அவ்வளோதான், ஒரு சைடு ஃபுல்லாகவே நம்ம முடிக்க போகிறோம். இப்போ அதே மாதிரி நடுவில் அந்த சைடில் கீழேருந்து மேலே ஃபுல்லாக முடிச்சிடலாம்.
நம்ம எவ்வளோ பொறுமையாக தைக்கிறோமோ அவ்வளோ அழகாக வரும் வேலை. எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக நமக்கு இன்னும் அதில் நல்ல வேலை வந்து ஃபினிஷிங் நல்லா வரும். கரெக்டாக ஒன்று விட்டு ஒன்று தைச்சிட்டு வரேன். அவ்வளோ இப்போ நம்ம அந்த பூவை போட்டதுமே நமக்கு ஒரு பேட்டர்ன் இதில் செட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம எதுவுமே டிசைன் வரையில எதுவுமே பண்ணல, கரெக்டாக ஒரு டிசைன் வந்துடுது இதில். அவ்வளோதான், எல்லா பூவும் முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம ஜரிகை த்ரெட் போட்டுக்கலாம். கரெக்டாக இப்போ அது ஒன்று முடிஞ்சது இல்லையா, அதுக்கப்புறம் இந்த ஷேப்பு வரைஞ்சிட்டு ஜரிகை த்ரெட் போட்டு தைக்கணும். இப்போ அந்த கோடெல்லாம் போடுறோம் இல்லையா, அந்த கோட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து க்ரீன் கலர் த்ரெட் தான் வரும், கோடு மாதிரி வரும். அந்த பக்கம் என்ன இருக்கோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வரைஞ்சிக்கணும். அந்த பக்கம் தப்பாக வரைஞ்சிட்டு திருப்பி மாற்றி வரைகிறேன். கரெக்டாக ஸ்டார்டிங் ஆரம்பிக்கிற இடத்துல கரெக்டாக முடிக்கணும். பாருங்கள், அதே க்ரீன் கலர் த்ரெட் போட்டு கோடு மாதிரி தச்சிக்க வேண்டியதுதான். அதாவது எப்படின்னா இது வந்து ஃபுல்லாக அதை சுற்றி இலை வர மாதிரி இதில் வந்து ஒரு காம்பு மாதிரி தான் இதை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அப்படியே கோட்டுக்கு மேலே இப்படி வளைவாக நம்ம கோடு போட்டோமோ அதை அப்படியே த்ரெட்டில் பண்ணிக்க வேண்டிதான். இந்த டிசைன் நம்ம வளைக்கும் போது கரெக்டாக வளைக்கணும், அப்போ தான் வந்து ஷேப் நல்லா வரும். அவ்வளோதான், இது லாஸ்ட் ஒன்று தைச்சிட்டு ஜரிகை த்ரெட் போட்டு அடுத்த ஸ்டெப் என்னன்றதை பார்ப்போம். நான் ஜரிகை மாட்டியிருக்கேன் பாருங்க. இப்போ ஆரியில் வந்து நம்ம அந்த லோடு மேலே வந்து கிராஸ் கிராஸாக வந்து ஜரிகை அந்த கிராஸ் ஸ்டிச் மாதிரி போடுவாங்க இல்லையா, அந்த ஸ்டெப்பு தான் வந்து மிஷின்லேயும் பண்ணுறோம். மிஷினில் வந்து கொஞ்சம் வேகமாக வேலையை முடிச்சிடலாம், ஆரி ஒர்க்னால் கொஞ்சம் லேட் ஆகும். அப்படியே ஃபுல்லாக அப்படியே ரன்னிங் தான், கரெக்டாக அந்த கேப் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டே வரணும். ஷேப் வந்து ரவுண்ட் ஷேப் அப்படியே கரெக்டாக அதுக்கு மேலே வரணும். உள்ள நூல் இருக்குது, ரொம்ப அந்த நூல் மேலே நம்ம ஊசியை வந்து ஏற்றக்கூடாது. அந்த கண்ட்ரோல் வந்து கரெக்டாக பண்ணோம்னா அது வரும். ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து முடிக்கிற வரைக்கும் அதே ஒரே டிஸ்டன்ஸ் தான். ஷேப் வந்து கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரே வாட்டமாக போகணும். அது
ஓகே இப்போ இதை முடிச்சுட்டு இதே சேம் மெத்தடு தான் ஸ்டிச்சிங்கு அதை வந்து ரெண்டு பக்கமும் லோடுக்கு ரெண்டு பக்கமும் சின்ன சின்னதாக டாக்கா டாக்காவா சின்ன சின்னதாக வந்து போடணும் அதே இப்போ நம்ம அந்த லோடு மேலே என்ன போட்டோமோ அதே தான் அது அது வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக இப்போ நெக்கு இப்போ ஸ்டிச்சிங்கில் வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு ஒரு தையல் ஜரிகையில் தையல் போடுறோம் இல்லையா அதுதான் வந்து மிஷின் எம்ப்ராய்டிங்கில் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் கொடுக்குறோம் இது கொடுக்கும்போது என்ன ஆகுனா பார்க்குறதுக்கு நெக்கு தைச்சு முடிச்சதுக்கப்புறம் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படியே ரெண்டு பக்கமும் அவுட்லைன் இதை கொடுக்கணும் ஃப்ரேம் வந்து ஃபுல்லாக நம்மளால் அப்படியே ஒரே வாட்டத்தில் எடுத்துகிட்டு போக முடியாது ஏன்னா அது ஒரு கிராஸ் வரைக்கும் தான் போகும் அதுக்கப்புறம் அந்த ஃப்ரேம் வந்து மிஷினில் நமக்கு இடிக்கும் அதனால தான் திருப்பி இந்த மாதிரி இடத்துலலாம் திருப்பி திருப்பி தைக்கிறது அப்படியே ரன்னிங் அங்கே ஆரம்பித்து இங்கே முடிக்கிறோம் திருப்பி இங்கே ஆரம்பித்து அங்கே முடிக்கிறோம் அப்படியே டைம் வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே ஒரே ரன்னிங்காக அப்படியே கட் பண்ண த்ரெட்டு கூட கட் பண்ணாமல் அப்படியே எடுத்துகிட்டு போகிறோம் கரெக்டாக அதை ஒட்டின மாதிரியே நம்ம திருப்பணும் இல்லைன்னா லோடுக்கு கொஞ்சம் மேலே கீழே அது மாதிரி கூட வரும் அது கண்ட்ரோல் கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும் இந்த திருப்புற இடத்துலலாம் கொஞ்சம் நார்மலாக தைக்கிறத விட கொஞ்சம் ஸ்லோவாக தான் தைக்கணும் இப்போ நல்லா தெரியுது இல்லையா இப்போ அதை வந்து கரெக்டாக அந்த ஒட்டின மாதிரி தைக்கணும் அவ்வளோதான் நெக்லைன் வேலை முடிஞ்சது இப்போ வந்து நான் ஃபுல்லாக லீஃப் தைக்கிறேன் இதில் பூவுக்கு வந்து ஃபஸ்ட் அவுட்லைன் கொடுக்கணும் இந்த அவுட்லைன் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கும் போது சின்னதாக வரணும் குட்டியாக வந்துட்டு சைடில் போகும்போது அகலம் அதிகமாக வரணும் அதாவது சரியாக அந்த திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல சின்னதாகும் சைடில் சைடில் பார்க்கும்போது அகலமாகவும் இருக்கும் அது எல்லாமே நம்ம அந்த காலில் கண்ட்ரோல் பண்ணுறது தான் சுற்றி ஃபுல்லாக லீஃப் மாதிரி வளைவான லீஃப் மாதிரி கொடுத்துருக்கேன் கரெக்டாக அந்த ஒரு இன்ச் மார்க் பண்ணாலே அது உள்ளேயே வரா மாதிரி எத்தனை லீஃப் நம்ம தைக்கும்போது வருதோ அத்தனை வரைக்கும் தைச்சிடலாம் எத்தனை அப்படின்றது அளவு இல்லை ஒரு செட்டு முடிஞ்சதும் கட் பண்ணிவிட்டு அடுத்த பூ தைச்சிட்டு திருப்பி அதே மாதிரி லீஃப் தைக்கணும் அவ்வளோதான் அதே மாதிரி ஃபுல்லாக எல்லா செட்லேயும் அதே மாதிரி தான் தைக்க போகிறோம் எத்தனை லீஃப் அந்த கேப்பில் நம்மளால் தைக்க முடியுமோ அத்தனை லீஃப் தைக்கலாம்
தச்சிட்டு திருப்பி கீழே வந்துட்டு திருப்பி இங்கேருந்து திருப்பி மேலே போயிட்டு திருப்பி கீழே வரணும். ஒன்று ஒன்று கட் பண்ணி செய்யும்போது நல்லா அழகாக இருக்கும். பாருங்கள் சைடில் பூக்கு சைடில் வரும்போது மட்டும் நம்ம வந்து திக்னஸ் கொண்டு வரோம். ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல ரொம்ப மெல்லிஸாக தான் வரும். நடுவில் ஸ்டோன் மாதிரி ஒரு ரவுண்டாக ஒரு பட்டன். இதை புதுசாக கற்றுக்கிறவங்க அவங்க பார்க்குறவங்களுக்கு இது ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படியே அதே தான், ஒரே ஒரு இதில் என்ன செய்கிறோமோ அதே திருப்பி திருப்பி நிறைய பண்ணுறோம். ரொம்ப ஈஸியான வேலை தான் இது, ரொம்ப கஷ்டமெலாம் இல்லை. பாபின் காலி ஆயிடுச்சு, திருப்பி அது பாபின் ஃபுல்லாக போட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த லீஃப் வந்து கத்தி மாதிரி ஒரு ஷேப்பில் வருது. இந்த லீஃப் இப்போ நம்ம ஒரு இன்ச்சு கேப் விட்டு போட்டிருக்கோம்ல, பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த சைடு வந்து பார்க்கும்போது நமக்கு ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி பட்டையாக போட்டு தெரியும். அது உள்ள அது எவ்வளோ லென்த் வருதோ அவ்வளோ லென்த் வரைக்கும் அந்த லீஃபை வந்து நம்ம லென்த் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம அந்த கோடு எவ்வளோ பெருசாக இருக்கோ அது வரைக்கும் அந்த லீஃப் வந்து லென்த் ஆக்கிக்கிறோம். இப்போ கீழெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லீஃப் ஆறு லீஃப் வந்தது, இப்போ இதில் வந்து நாலு லீஃப் தான் வந்தது. அது வந்தாலும் போதும், எத்தனை வருதோ அத்தனை தைக்கலாம். டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகணும், அந்த இடம் வந்து ஃபில் பண்ணணும். மேலே தைக்கும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து தைக்கணும், ஃப்ரேமில் வந்து ஊசி இடிக்காமல் கரெக்டாக கொண்டு போய் முடிக்கணும். ஏன்னா நம்ம வந்து மிஷினில் 14 இன்ச் ஃப்ரேம் தான் போட்டு தைக்க முடியும், அதுக்கு மேலே போட முடியாது.
இதுதான் மேல ஒன் சைடு ஃபுல்லா நக்கி முடிச்சிட்டோம் இப்போ அதே மாதிரி இன்னொரு ஆஃப் இப்போ ஒரு ஆஃப் முடிஞ்சதே எப்படி இருக்கு பாத்தீங்களா இந்த டிசைன் நம்ம இது சாப்பாவே இல்லாம தைக்கிற டிசைன் தான் இது மாதிரி நம்ம நிறைய டிசைன் கிரியேட் பண்ணலாம் நம்ம தைக்கிறது வந்து ஒரே மாதிரி தைக்கிறோம் அதனால பார்க்கறதுக்கு நல்ல அழகா வரும் ஒரு சைடு தைச்ச மாதிரியே ஃபுல்லாவே எல்லா பக்கமும் தைக்கிறோம் பூல வந்து ஆரம்பிக்கும் போது சின்னதா ஆரம்பிச்சு சைடுல வந்து நல்லா அகலமா வருது பாத்தீங்களா இந்த மாதிரி தான் இந்த பூக்கு இந்த மாதிரி தான் வைக்கிறோம் இந்த லீஃப்ங்களுக்கு இடையில உள்ள கேப் வந்து ஒரே மாதிரி கொடுக்கணும் நடுவில் ஒரு ரவுண்ட் ஒன்று அடித்து அதுக்கு ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்றேன் ஜரிகிலே அது ஸ்டோன் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து மிஷின் எம்ப்ராய்டிங் பண்ணுற சிம்பிள் ஒர்க்குங்க இந்த மாதிரி சிம்பிள் ஒர்க்லேயே நம்ம நிறைய மெத்தேடு நிறைய மாடலு ஒரே டிசைனு ஒரே பேட்டர்னே வந்து வேறு வேறு மாடலில் தைக்கலாம் இதில் நம்ம நிறைய வெரைட்டி வெரைட்டியாக கொடுக்கலாம் இதிலேயே இதே வந்து கலர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது இன்னும் பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்கும் வேறு வேறு மாதிரி இருக்கும் இது டார்க் கலர் ப்ளவுஸ் வீட்டில் லைட் கலரில் போட்டு தைச்சோம் அப்படின்னா இது இன்னும் வேறு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ இந்த லோடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லோடு ரெண்டு கலரில் கொடுக்கலாம் பாதி பாதியாக இந்த ஃப்ளவருக்கு வெளியில் ரெண்டு கலர் கொடுக்கலாம் இந்த மாதிரி நம்ம இந்த சாரியோட கலர் மேட்சிங் ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்குறோம் இப்போ இதில் வந்து கலர் வந்து க்ரீன் தான் இருக்குது அதனால் ஃபுல்லாக க்ரீனே யூஸ் பண்ணிவிட்டு ஜரி பார்டர் வரதுனால சாரியில் ஜரியை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக அந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக தைக்கிற வீடியோவே உங்களுக்கு இதில் போட்டிருக்கோம் சாப்பாடு இல்லாமல் தைச்சா கூட நம்ம அந்த பூ இதெல்லாம் வந்து ஒரே சைஸ் கரெக்டாக எந்த பூ பார்த்தா எந்த பூ இருந்தாலும் ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி கரெக்டாக தைக்கணும் அது
திரும்பி திரும்பி திருப்ப திரும்ப அந்த வேலையை திருப்பி திருப்பி செய்கிறதுனால அது கரெக்டாக வந்துடும், அந்த அனுபவத்தில் அது கரெக்டாக வரும். அவ்வளோதான், நமக்கு ஃபுல்லாக ஒரு நெக்கு தைக்கிறதே ஃபுல்லாகவே வந்து காமிச்சிட்டோம் அந்த வீடியோவில். இலைங்கெல்லாம் ஒரே டிஸ்டன்ஸில் தைக்கிறது, மேலே முடிக்கும்போது கரெக்டாக அந்த நெக்கோட பாயிண்ட் அளவு கரெக்டாக முடிக்கணும், இல்லைன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது ஏற்ற இறக்கமாக இருக்கும். அவ்வளோதான், இது ஃபுல்லாக நெக்கு முடிஞ்சது. ஃப்ரண்ட் நெக்கும் ஸ்லீவும் வந்து நான் முதல்ல தைச்சி வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து இந்த ஒரு சின்ன சின்ன அந்த கேப் வருதுல்ல, அந்த கேப்பில் வந்து ஒரு சின்ன ஜரிகளை ஒரு பொட்டு மாதிரி வச்சு விட்டோம் அப்படின்னா இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். அதனால் சின்ன சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக போட்டு அவுட்லைன் கொடுத்துட்றேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏதோ மொட்டையாக இருக்க மாதிரி இருக்கும், ப்ளைனாக இருக்கும். அதே ஒரு சின்னதாக ஒரு டாட் மாதிரி வச்சு தான் அந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். அவ்வளோதான், அந்த நெக்கை நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ அந்த சின்ன சின்ன நூலை அப்படியே விட்டு தான் நம்ம தைச்சோம், கட் பண்ணி கட் பண்ணி தைக்கல. கிட்ட கிட்ட வரும்போது ரொம்ப கட் பண்ணி கட் பண்ணி தைச்சோம்னா அந்த ஃப்ரேம் வந்து நம்ம நூல் இழுக்க இழுக்க கொஞ்சம் லூஸ் ஆகிடும். அதனால நூல் விட்டு விட்டு தான் தைப்போம். நூல் விட்டு விட்டு தைச்சிட்டு கடைசியாக கட் பண்ணிட்டோம்னா அது ஃபினிஷிங் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும், சுருக்கம் வராது. இப்போ நம்ம செய்கிற மிஷின் எம்ப்ராய்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டரைஸ்டு எம்ப்ராய்டிங் எப்படி பண்ணுறாங்களோ அதே ஃபினிஷிங் நம்ம கொண்டு வந்துடுவோம். அதில் அந்த ஷேப்ஸு, அதுமாதிரி மெட்டீரியல் வந்து சுருங்காமல் எப்படி தைக்கிறது, அந்த நூலோட டென்ஷன் எவ்வளோ வைக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பார்த்து பக்காவாக பண்ணிடுவோம். இப்போ அது பின்னாடி ஃபோம் இருக்குது, ஃபினிஷிங் நல்லா பார்க்கறதுக்கு நல்லா வரும். இப்போ பின்னாடி உள்ள ஃபோம்லாம் கட் பண்ணிவிட்டு புட்டாஸ் போட்டணும். எப்போவுமே எம்ப்ராய்டிங் மிஷின் எம்ப்ராய்டிங் பண்ணும்போது இந்த கேன்வாஸ் யூஸ் பண்ணி பண்ணோன்னா துணியில் எந்த சுருக்கமும் வராது. நம்ம அதிகமாக சில்க் ப்ளவுஸு, சில்க் காட்டன் இதில் தான் நம்ம வந்து எம்ப்ராய்டிங்கே போடுறோம், ஏன்னா துணி ரொம்ப நைஸாக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக கேன்வாஸ் யூஸ் பண்ணி பண்ணால் தான் துணி சுருக்கம் இல்லாமல் அழகாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரேம் கழட்டினதுமே வந்து ஃப்ரேமில் இருக்கிற மாதிரியே அந்த துணியோட தன்மை இருக்குது பாருங்கள், எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல். இந்த பாடியில் சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி போடுவோம் இல்லையா, அதுக்கு வந்து அப்படியே மிஷினில் போட்டு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே சின்ன சின்ன டாட்ஸ் அப்படியே தைச்சிட்டோன்னா அவ்வளோதான், அந்த வேலை ஃபினிஷ் ஆகிடும். அதை காமிக்க வேண்டியது அது பெரிய பூ தான் அது எல்லாமே.
லீஃப்லயே கொஞ்சம் பெண்டா ஒரு லீஃப் மாதிரி போட்டு கட் பண்ணிடுறேன் அவ்வளோதான். அது ஒரு டாட்ஸுக்கு பதிலாக சும்மா ரவுண்டாக போடுறதுக்கு பதிலாக இலையவே வந்து கொஞ்சம் ஷேப்பாக கொடுத்துட்டோம். இப்போ ஆல்ரெடி எம்ப்ராய்டிங் போட்ட இடத்துல ஃப்ரேம் போடும்போது வந்து ஃப்ரேம் வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு தான் போடணும், அப்போ தான் வந்து ஃப்ரேம் நிற்கும், இல்லைனா ஃப்ரேமை நம்ம மாற்ற முடியாது. இன்னும் ரெண்டு டாக்டர் முடிச்சிட்டேன்னா வேலை முடிஞ்சது. இதில் அவ்வளோதான் ப்ளவுஸ் வேலை முடிஞ்சது. பாருங்க பேக்கு, பேக்குக்கு மேட்சிங்க அப்படியே ஃப்ரண்ட்டு. நான் ஃப்ரண்ட் ஆல்ரெடி போட்டு வச்சுட்டேன், இல்லை கையும் மொழிய தைச்சிட்டேன். கைக்கு வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம நாலு பெட்டல் வச்சு பூ போட்டோம், அதே வந்து நாலு பெட்டல் வச்சு கீழே ரெண்டு லீஃப் வர மாதிரி ஒரு பூ வந்து வரைஞ்சி அதை நான் தைச்சி கொடுத்துட்டேன். ஸ்டிச் பண்ணி போடும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும்.